மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் 6ஆம் வகுப்பு புள்ளியியல் பாடத்தில் பயிற்சி 5.1 பார்க்கலாம். சரிங்களா, உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மாணவர்களே வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா, பயிற்சி 5.1 இதில் கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிறதுல முதல் கணக்கு பாருங்கள். திரட்டப்பட்ட தகவல்கள் டேஷ் எனப்படும். அப்படின்னா அதுக்கு விடை வந்து தரவு. என்னது? தரவு. அடுத்து 2வது கேள்வி, முதல் நிலை தரவிற்கு ஓர் எடுத்துக்காட்டு. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வகுப்பறையில் வருகை புரியாத மாணவர்களினுடைய பட்டியலை சொல்லலாம். அடுத்து 3வது கேள்வி, 2ம் நிலை தரவிற்கு ஓர் எடுத்துக்காட்டு. அதுக்கு வந்து இணையத்தில் இணைய வழியாக நாம் சேகரிக்கக்கூடிய இணையத்தில் திரட்டிய கிரிக்கெட் பந்தாட்டத்தினுடைய விவரங்களை சொல்லலாம். சரிங்களா. அடுத்து 4வது கேள்விக்கான விடையை பாருங்கள். என்ன அப்படின்னா, 7 அப்படிங்கிறதுக்கு என்ன குறி, எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 7 என்ற எண்ணுக்கான நேர்கோட்டு குறி. அதுக்கு என்ன ஒன்றா, 4 கோடு போட்டு அடிச்சுட்டோம்னா அது 5, அதோடு தனியாக ஒரு 2 கோடு போட்டோம்னா 7. இந்த மாதிரி நாம் எழுதலாம். மாணவர்களே அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். விஜி ஒரு பகடையை 30 முறைகள் உருட்டும்போது கிடைக்கும் விளைவுகளை பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். அதற்கு நேர்கோட்டுக்குறி அட்டவணை அமைக்கவும். கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கு நேர்கோட்டுக்குறி விடை பாருங்கள். இப்போ வருது பாருங்கள், விடை வந்திருக்கு. அந்த பட்டியலில் பகடையின் பக்க எண்கள் நேர்கோட்டுக்குறி நிகழ்வன். அப்போ முதல் 1 அப்படிங்கிற விழுகிறது எத்தனை விழுகுதுன்னா, எண்ணி பார்த்திங்கன்னா அதில் 3 இருக்கும். 2 விழக்கூடியது வந்து 2 முறை விழும், 2. 3 விழக்கூடியது 2 முறை இருப்பதனால 2. 4 விழுவது பார்த்தீங்கன்னா 6 முறை இருப்பதனால 4 கோடுகள் போட்டு ஒரு செட்டை அடிச்சுட்டு 5 ஆச்சு. 5 + 1 = 6. சரிங்க. அடுத்து 5 விழுவதற்கான எத்தனை விழுந்திருக்கு, 5 அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 9 விழுந்திருக்கு. அப்போ 4 கோடுகள் போட்டு 1 அந்த செட்டை அடிச்சுட்டா 5, அப்புறம் இன்னொரு 4 கோடு போட்டோம்னா 9. அடுத்து 6 எத்தனை விழுந்திருக்குது அப்படின்னா 8 விழுந்திருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், 4 கோடுகள் போட்டு ஒரு செட் அடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு செட்டு, அதில் 5, அதோட ஒரு 3 ஒற்றை கோடுகள் நேர்கோடுகள் போட்டோம்னா மொத்தம் 8 ஆச்சு. சரிங்களா. மொத்தம் நிகழ்வுகள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வச்சுக்கோ, 30 நிகழ்வின்கள். சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம இந்த கணக்கை போடணும். இதனுடைய டோட்டலும் கடைசியில் போட்டு எடுத்து எழுதணும். மாணவர்களே அடுத்து நம்ம 3வது கணக்கு பார்க்குறோம். அதில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். பின்வரும் வண்ணங்கள் 25 மாணவர்களால் விரும்பப்படுகின்றன. அத்தரவுக்கு நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாம் அட்டவணையை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது 3வது கணக்கான விடையை பாருங்கள். ஒரு அட்டவணை ஒன்று போட்டுக்கணும், அதில் வண்ணம், நேர்கோட்டுக்குறிகள், நிகழ்வெண். அதில் சிவப்பு நிறங்கள் பார்த்திங்கன்னா எண்ணி பார்த்திங்கன்னா 4 இருக்கும். அதுக்கு நேர்கோட்டுக்குறி 4 போட்டுக்கலாம், எழுதி 4 எழுதிக்கலாம். அடுத்து நீல நிறம் பார்த்தீங்கன்னா எண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னா 6 இருக்கும். ஸோ 6 அப்படிங்கிறதுக்கு நேர்கோட்டுக்கோடு எப்படி போடலன்னா, 4 கோடுகள் போட்டு அடிச்சுட்டா ஒரு செட்டு, அப்போ அதில் 5, தனியாக ஒரு நேர்கோடு ஒன்று போட்டிங்கன்னா 6. இங்கே காட்டிக்கிறேன் பாரு, விடை காட்டிக்கிறேன் பாருங்கள். வெள்ளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 2, அப்போ 2 நேர்கோடு போட்டோம். அடுத்து சாம்பல் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். அப்போ 7 இருக்கிறனால என்ன பண்ணலான்னா, ஒரு செட்டு, அப்போ 4 கோடு போட்டு அடிச்சுட்டோம்னா ஒரு செட்டு, கூடவே ஒரு 2. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை, பச்சையோட எண்ணிக்கை எண்ணி பாருங்கள் 6 இருக்கும். அப்போ 6 அப்படிங்கிறதுக்கு நேர்கோட்டுக்குரிய எத்தனை போடலான்னா, 4 போட்டு அடிச்சுட்டோம்னா ஒரு செட்டு 5, பக்கத்துலேயே ஒரு நேர்கோடு போட்டோம்னா மொத்தம் 6. நம்ம என்னென்னு போட்டு முடிச்சுட்டு நிகழ்வெண்ணுடைய கூடுதல் மொத்தமாக நீங்கள் கீழே எண்ணி போடணும். எண்ணி பார்த்தீங்கன்னா 25 வரும். இதுவும் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட வண்ணங்களினுடைய ஒட்டுமொத்த 25 மாணவருடைய எண்ணிக்கையும் சரியாக இருக்கணும். இப்போ நாம் பயிற்சி 5.1 3 கணக்கு பார்த்துருக்கோம். மீதி கணக்கில் அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.